இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டி தான் கொண்டு வந்து இறக்கி இருக்கு. நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட் போடலாம். அதான் நினைச்சேன். தம்பி, நம்மூர் தானுங்களா? ஆமாய்யா, இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல, இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுற இந்த துண்ட, விடுற. அதையும் தூக்கி மேல வீங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா, நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது? 10 ரூபா கொடுப்பான், பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. யோ, திருப்பிட்டு இருக்காயா? படிச்சவங்களே பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ, இதான் என் வீடு, இறக்கியா? பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்சு? ஐயோ ஐயோ, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர விட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கதே சின்ன கவுண்டர் தான். ஒவ்வொரு தலையில போய் என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நேர்த்தி விடுறேன். படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? கபடி 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 கபடி. ஏன் ஏன் பேசாம வா அண்ணே. அண்ணே என்றா நோனா நோனா பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போய் ஏதாவது கவிட்டு வாங்கிட்டா? அதுக்காக தான். அரே, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கவா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலைய எடுத்துக்கிறேன். விலைய பாத்து சொல்லுங்க. கேனுங்க முன்னே, நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. ஒக்க மக்கா, 5 புள்ளி இருக்குதாண்டா. இருக்கட்ட, சேலக்காரரே, 5 சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்தின்னு பாக்குறேன். இவங்க மாமன் சின்ன கவுண்டரு, இது வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தாண்டா வந்த. எனக்கு கை வரல, கல் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கேன். அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய எங்க வேடிக்கை பாத்துட்டு? உன்ன விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்பாடி எடுப்ப, நமக்கு தேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களை கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாம அத கொண்டாடுறது உனக்கு புது சேலை கேக்குதா? என்னத்தா அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னா விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்கு புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவச்சது கொடுத்தாமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறது வேற. வேட்டி 4 சரட்டு 2 தவசி துண்டு 2 அண்டடாயிரங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேன். ஒண்ணுதான் கேட்டா,
இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரிபாரு, பெத்த கணக்கு ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாயில அத இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு, இடிச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பிட்டி மாதிரி நீட்டி நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்தை சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி போட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமா? நீ என்னடா இங்க அண்டடா கணக்கு போடுறான்? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டாது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே நாலு வாரத்து கேட்டு போட்டுதான் வந்த. இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கால சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீல வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. நீ மகாலி ஐயா தேச தூரல் விழுகிற மாதிரி தெரியுறோ. களத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டில சால் எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டி உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனைடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாவது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாடகைங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு செயல் எடுத்து காலுங்க, காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடாடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ண சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன், ஏதோ 8 முழத்துல ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல. போறது 1.5 மானம் இல்ல, 1.5 மானம். யோ துணிக்காரே, இந்த என் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல. சும்மா இருக்கேன் சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடிஞ்சு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடிஞ்சு சொல்றாங்க, கால முளைச்சா கால் முடிஞ்சு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்டு மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்றான். ஏன் தாடிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடி இல்ல, யாருடாடா முடியாது. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல? நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே?
தீபாவளி நாளாதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசிருக்கு, பட்டாசுரத்து கொளுத்தி அவன் ஆத்த வாயில போட்டான், அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருகணுதே, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி ஒன்றரை வாயில போடு. அத என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோண கலத்திருக்கே. ஆள் ஆளுக்கு நம்ம காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நவ மருமோ பாரு என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏண்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன்னா சொல்றா? அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியால வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்கோ. சாக்குறதே கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரத. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு குடுக்கு மத்தியில வந்து மாட்டிக்கும்டா. என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே, சண்ணா பின்னா அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ண நான் நோண்டுனானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவோ சிரின்னு சரி. நேத்து பயிர் பச்சை வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு, அறிவு பிரச்சனை என்ன பண்றது? யார் விட்டாலும் தெரியலீங்க. என்னடா தெரியல, ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லங்கற வாக்கியல இவ்வளவு தண்ணி போகுது, பம்பு செட்ல யாரா இருக்கா தெரியலங்கய்யா. கோடைய மடக்கணும் போட, சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்த போட. யாரு பண்ணது? நான் இங்க இருக்கேன். கவண்டி தோட்டத்து கண்ணு தர்மத்துக்கு அவருது கண்ணு நடந்து விடுறதுக்கு. இப்போ என்ன பண்ற பாரு, ஓடுற நீயே நில்லு. கவுண்டரே, உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னா, எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் ஆர்த்து போட்டீங்களே. முன்னாடி வாழைக்காய், இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல பொறாமடா. அண்ணே, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோல வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானு? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியாரு? என் தங்கச்சி பறிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் ஒக்கமக்கா, அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணிலன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தேனமணி, தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ அதுல வேணாம், எனக்கு என்ன சளி போதும்.